நாம டின்னருக்கு சப்பாத்தியும் அது கூட சாப்பிடுறதுக்கு பாசி பருப்பும் துவரம் பருப்பும் கலந்து ஒரு தால் ரெசிபி பண்ண போறோம். முதல்ல இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இன்னைக்கு சொல்ற அளவு ஒரு மூணு பேத்துக்கு சரியா இருக்கும். சப்பாத்திக்கு 2 கப் கோதுமை மாவு. இந்த 2 கப் கோதுமை மாவுக்கு 1 டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. பாலும் தண்ணியும் கலந்து மாவு பிசைய போறோம். தேவையான அளவு உப்பு. இப்போ தால் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பும் துவரம் பருப்பும் கலந்து எடுத்துக்க போறோம். 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/2 கப் துவரம் பருப்பு, தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 தக்காளி, 1 பெரிய வெங்காயம், 4-5 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலை. முதல்ல சப்பாத்திக்கு மாவை பிசைஞ்சு வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டம்ளர் சூடான பால் சேர்த்துக்கலாம். பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிருங்க. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும் மாவு. அதுக்குள்ள நம்ம தால் ரெடி பண்ணிடலாம். இந்த மாவு ஊறுறதுக்குள்ளார முதல்ல துவரம் பருப்பையும் பாசிப்பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் வேக வைக்க போகிறோம். இப்போ பாசிப்பருப்பையும் துவரம் பருப்பையும் குக்கரில் சேர்த்துடலாம். பருப்பெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கோம். இதை மூடி வச்சு ஒரு 3-4 விசில் விட்டு நல்லா பருப்பு எல்லாத்தையும் வேக வச்சுக்கலாம். இது வெந்ததுக்கப்புறம் நம்ம தால் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு வாணலியில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்தது உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மிளகும் சேர்த்துருக்கோம், அதனால உங்க காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க.
இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கோங்க. வெங்காய தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த பருப்பை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதை ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதை நம்ம கொதிக்க வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். கடைசியாக மல்லி இலை தூவிக்கோங்க. தால் ரெடி ஆயிடுச்சு. இந்நேரம் நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவும் நல்லா ஊறியிருக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன உருண்டையாக பிடிச்சி நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போது நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துடலாம். முதல்ல 2 சைடும் ஒரு 1 நிமிஷம் திருப்பி போட்டுக்கோங்க. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். சப்பாத்தி அது கூட தாலும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.